शोणाधरेऽपि कुचयोरपि तुङ्गभद्रा वाचां प्रवाहनिवहेऽपि सरस्वती त्वम् अप्राकृतैरपि रसैर्विरजास्वभावात् गोदापि देवि कमितुर्ननु नर्मदासी। श्रीमत्यै गोदाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। ஸ்ரீ கோதாஸ்துதி ஆறாவது பத்தியத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஐந்தாவது பத்தியத்தில் கோதா பிராட்டினுடைய கடாட்சத்தினால தான் பாபம் செய்திருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை பகவான் ரட்சிக்கிறான்னு சாதிச்சார். இப்போ பிராட்டி ஒரு சம்சயம் எழுப்புற மாதிரி, எப்படி என்னை அடைந்தவர்களுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு கேட்கிற மாதிரியும், உடனே சுவாமி கோதா பிராட்டி ஒரு நதியாக பாவித்து புண்ணிய நதி, புண்ணிய தீர்த்தம், புண்ணிய நதியில் நாம் போய் தீர்த்தாமான்னா நம்முடைய பாபங்கள்லாம் அந்த நதியானது எடுத்துக்கிறது. அப்படி உருவகப்படுத்தி ஒரு நதியில் பல நதிகளோடு சேர்ந்து கோதையை ஒப்பிட்டு சிலேஷம், அதாவது சிலேடைன்னு சொல்லுவோம் தமிழில், ரெண்டு அர்த்தம், அதை கொண்டு அழகாக நம் சுவாமி நம்ம கவிதார்க்கிக சிம்மம் கோதா பிராட்டியை ஸ்துதி செய்கிறார். இந்த ஆறாவது பத்தியத்தில் துங்கபத்ரை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, விரஜா இந்த அஞ்சு நதிகளோட ஒப்பிடுறார். அதில் முதல்ல ஒற்றுமையை சொல்லிச்சு, என்ன தன்மைகள், என்ன தர்மங்கள் காமனாக இருக்கோ அதை முதல்ல சொல்லணும். ஷோனா அதரேபின்னு சொல்ல போகிறார். அதரம்னு சொன்னால் கீழ் உதடு, அது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அழகை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அந்த கீழ் உதடு சக்கச்சவையில் இருக்குச்சு, அதை பார்க்கச்சே நீ ஷோனா நதியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தோன்றது. இந்த ஷோனான்ற நதி இயல்பாகவே அது ஒரு சிகப்போட சம்பந்தப்படுத்தப்பட்ட நதி. கவிகள் சொல்லச்சே ஷோனா நதியானது அதனுடைய ஜலமோ அல்லது பிரவாகமோ அல்லது கரையோ அந்த சிவப்பு நிறமானது மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நதி. அப்போ அதை பார்க்கச்சே உன்னுடைய திருப்பவளை செவ்வாயை பார்க்கச்சே உதரை பார்க்கச்சே அது செந்நிறமாக இருக்கிறதுனால நீ சோன நதியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு தாயே. பிறகு உன்னுடைய உயர்ந்து இருக்கக்கூடிய துங்கம், அதாவது துங்கம்னா உயரம், உயர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலங்களை பார்க்கும்போது துங்கபத்ராவோ அப்படின்னு சொல்லலாம் தோன்றது. இந்த ஸ்தனங்களை வந்து பிராட்டிமார்களுடைய ஸ்தனங்களை வர்ணிக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் ஹேத்துன்னு கேட்டால், அந்த ஸ்தனங்கள் தான் வாத்சல்யத்தை குறிக்கிறது. ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னால் ஸ்தனந்தயன்னு பேருதுக்கு, அது அந்த ஸ்தனத்தை பருகிதான், அதுலேருந்து பெருகக்கூடிய பாலை பருகிதான் அது ஜீவிக்கிறது. அதனால் பிராட்டிமார்களை வந்து நம்முடைய கவிகள் ஆச்சாரியர்கள் வந்து ஒப்பிடச்சே அல்லது அவர்களை ஸ்துதி பண்ணச்சே இந்த மாதிரி ரீதியில் தான் அவளுடைய அனுபவமானது இருக்குது. அப்போ குச்சையான்னு சொன்னால் அந்த குச்சம்னு சொன்னால் அந்த ஸ்தனத்தை குறிக்கிறது. அதை பார்க்கும்போது துங்கபத்ரான்னு போட்டுட்டார். ஏன்னா பத்ரம்னா ஆஸ்பீஷியஸ்னஸ் அல்லது ஒரு மங்களத்தை விளைவிக்கக்கூடியது. துங்கன்ற சப்தத்துக்காக போட்டுட்டார். உன்னுடைய கொங்கைகளை பார்க்கும்போது உயர்ந்த மெடுக்கோடு இருக்கக்கூடிய துங்கபத்ரையோன்னு தோன்றுகிறது அப்படின்னார். அதற்கடுத்து வாச்சாம் பிரவாக நிவகேபி, உன்னுடைய வாச்சாம், வாக்கு வாச்சோ வாச்சக, வாச்சாம்னா ஷஷ்டி பகுவச்சனம், வாக்குகளுடைய பிரவாகத்தை பார்த்தா இந்த திருப்பாவையும் ஆச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய இந்த வாக்குடைய பிரவாகத்தை பார்த்தா நீ சாட்சாத் சரஸ்வதியோன்னு தோன்றது. துவம் சரஸ்வதி அசி, சரஸ்வதியாக இருக்கின்றாயினர். உடனே பிராட்டி பார்த்தா, என்ன சுவாமி என்ன பிராகிருத்தமான விஷயங்களை ஒப்பிடுறீங்களே, நான் வந்து எம்பெருமானுக்கு பிராட்டி, இப்போ எம்பெருமானுக்கு நான் அவரிடம் சேர்ந்து விட்டேன், ஒரு துணையாக இருக்கேன். இப்போது என்னுடைய நாதன் அவர், என்னை போய் நீர் வந்து பிராகிருத்தமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை ஒப்பிடுறாரு அப்படின்னு சொன்னால், வாஸ்தவத்தில் எம்பெருமானையோ லக்ஷ்மி பிராட்டியோ அல்லது கோதா பிராட்டியோ நாம் அவளை ஒப்பிடுறதுக்கு வஸ்து கிடையாது. முடிச்சோதியாயின்னு சொல்லக்கூடிய பதிகத்தில் நமக்கு கட்டுரைக்கில் தாமரை அப்படி பிரமாலை இதோட ஒப்பிடலாம்னு சொன்னால் வாஸ்தவத்தை தாமரை ஒவ்வாது தான், இருந்தாலும் நம்மக்கிட்ட வேறு எதுவும் இல்லையே, அதனால் பிராகிருதமான விஷயங்களை கொண்டே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், உடனே நம்ம சுவாமி என்ன பண்ணார், அப்ராக்கிருதைகி ரசைகி விரஜாபி சுவாவாத்துன்னு போட்டுட்டார். சுவாவாத்து
அம்மா உன்னுடைய சுபாவம் இருக்கே அது அப்ராக்கிருத்தமான ஒரு சுபாவம். கிருஷ்ணன் மீது இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தி பிரவாகம் இருக்கே அது அந்த பக்தி ரசம் இருக்கே, ரசைஹி அப்ராக்கிருத்தைஹி. நாம் லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே செலுத்தக்கூடிய அன்பானது பிராகிருத்தமானது, பகவானத்தில் செலுத்தக்கூடிய அன்பானது அப்ராக்கிருத்தமானது. அப்போ உன்னுடைய பிரபந்தங்கள்லையும் உன்னுடைய சரித்திரத்தையும் பார்க்கச்சு பகவானத்தில் உனக்கு ஒரு அப்ராக்கிருத்தமான அன்பு பக்தி, அது உன்னுடைய பிரபந்தங்கள்லையும் வெளிப்படுறது. அப்படி அதை கொண்டு பார்க்கச்சே நீ சாட்சாத் விரஜா நதியாகவே இருக்க. அந்த விரஜா நதியானது நமக்கு தெரியும் இந்த லீலா விபூதியினுடைய எல்லையில் இருக்குது, அதை கடந்தால் நம்ம நித்திய விபூதிக்கு முக்தி கிடைக்கச்சே நம்ம போகிறோம். விரஜா அப்படின்னு சொன்னால் அந்த ரஜஸ் அல்லது எந்த விதமான தோஷமும் இல்லாதுன்னு வச்சுக்கலாம். அப்படியும் இருக்க அப்புறமா பார்த்தா கோதா அப்பின்னு போட்டுட்டார். கோதா அப்படின்றது என்ன போட்டுட்டார்னா அப்படின்னா கோதையும் இயல்பாக அவனோட பேர் திருநாமே கோதை தான் கோதா. அதனால் கோதாவரியாக நீ சுவாவிகமாக இருந்துட்டுருக்க. சுவாவாத்து கோதாபி அல்லது சுவாவாத்து இங்கே அண்மை பண்ணோம்னா சுவாவாத்து கோதாபி, உன்னோட சுவாவிகமாக பார்த்தா நீ இயற்கையாகவே கோதாவரியாகவே இருந்துட்டுருக்க. அதுக்கப்புறம் போட்டுட்டார் கமிதுகு. கமிதுகுன்னு சொன்னால் கமிதானா உன்னுடைய மணாலன். கமிதுகுன்னு அவனுக்கு நனு நர்மதாசின்னு போட்டுட்டார். நர்மதான்றது ஒரு பக்கம் நதி, இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டால் பரிகாச வார்த்தைகளை கொடுப்பவள் செய்பவள், உரிமையோட பகவானை பரிகசிக்கக்கூடியவள் அல்லது பரிகாசங்களை பேசுபவள்னு நர்மதையாகவும் இருக்கின்றாய். நனு அப்படின்னா இன்டீடு அல்லவோ அப்படின்னு சொல்கிறவங்களே அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த அசின்றது மத்திய புருஷ ஏகவச்சனம் இருக்கின்றாய். இது அதுக்கு சோனா அசி, துங்கபத்ரா அசி, சரஸ்வதி அசி, விரஜா அசி, கோதா அசி, அப்புறம் நர்மதா அசின்னு அழகாக எல்லா இடத்துலையும் அன்வைக்கிறது. இந்த இடத்துல தேவின்றது சம்போதன பதம், தேவி கோதா பிராட்டியே, அசியும் தான் கடைசியில் இருக்கக்கூடிய கிரியாபதம் இருக்கின்றாய். அப்புறம் நனு, நனு அசி அல்லது அசி நனு அப்படின்னா இருக்கின்றாய் அல்லவோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. தேவி துவம் அசிக்கு துவம் தான் கர்த்தபதம், நீ இருக்கின்றாய். கோதே அதாவது தேவி பிராட்டியே நீ இருக்கின்றாய். எப்படி இருக்க அதரே ஷோனா அபி, அதரேன்றது சப்தமி பக்தியில் அது ஹேத்துவாக சொல்லுவா. அந்த சப்தமின்னா அதரத்தில்னு சொன்னால் அதரத்தால்னு அர்த்தம் தான் கொடுக்கறது. உன்னுடைய அதரத்தை பார்த்தால் நீ ஷோனா அபி, ஷோனையாகவும் ஷோனா நதியாகவும் இருக்கின்றாய். அதாவது செந்நிறமாக இருக்குது, ஷோனாக்கு செந்நிறம்னு அர்த்தம். அப்போ செந்நிறமாக உள்ள நதியாகவும் இருக்கின்றாய். குச்சயோகோன்றது மறுபடியும் ஏற்கனவே சொன்னோம். குச்சம்ன்றது அது கொங்கை. குச்சயோகோ இரண்டு ஸ்தனங்களையும் பருத்திருக்கக்கூடிய ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய ஸ்தனங்களை பார்க்கும்போது அதில்னு சொன்னால் அதுவும் ஹேத்து. அவைகளால் துங்கபத்ரா அசி, நல்ல துங்கபத்ரா நதியானது நல்ல பிரவாகமாக ஓடக்கூடியது, நல்ல உயர்ந்து இருக்கக்கூடிய அதாவது நல்ல அகண்டமாக ஓடக்கூடியது, அதை பார்த்தா துங்கபத்ரையாகவும் இருக்கின்றாய். அப்புறம் வாச்சாம் பிரவாக நிவகே, வாக்குகளுடைய வாக்கு வாச்சோ வாச்சக அதனுடைய ஷஷ்டி பகுஜனம் தான் வாச்சாம். வாக்குகளுடைய பிரவாக நிவகேன்னு சொன்னால் பெருத்தெடுத்து ஓடக்கூடிய அந்த கூட்டத்தில், அதுவும் சப்தமி பக்தி நிவகைன்றது அதுவும் இங்கே ஹேத்துவாருது. அதனால் பார்க்கச்சே சரஸ்வதி அபி, சரஸ்வதி நதியாகவும் இருக்கின்றாய். ஏன்னா வாக்குக்கு சரஸ்வதி சொல்கிற வழக்கம் உண்டு, அதனால் அப்படியும் இருக்கின்றாய். அப்புறம் அப்ராக்கிருத்தைஹி ரசைஹி விரஜா அபி, பிராகிருத்தமில்லாத பந்தமில்லாத சுத்தமான பகவானத்தில் கூடிய பக்தி ரசம், அந்த ரசைஹின்னு சொன்னால் திருத்தியா பக்தி பகுவச்சனம். அந்த ரசங்கள்னால் உன்னுடைய பிரபந்தங்களில் பார்க்கக்கூடிய அந்த ரசத்தை ரசங்களை பார்க்கும்போது நீ விரஜா ரஜோகுணமே அற்ற ரஜோகுணம் சற்றுமல்லாத அந்த விரஜா நதியாகவும் பாசிக்கின்றாய். அதற்கு பிறகு கமிதுகு சுபாவாத்து கோதாபி, உன்னுடைய நாயகனான எம்பெருமானுக்கு நீ சுவாபாவிகமாக கோதாவரியாக இருக்க. இந்த கோதாவரி நதியை மறுபடியும் சுவாமி மங்களாசாசனம் பண்ண போகிறார். அந்த நதியை கூட பிராட்டியினுடைய திருநாமத்தை வச்சுருக்கிறதுனால்தான் அந்த கோதாவரிக்கு ஒரு சைஷ்டியமானது இருக்குதுன்னு சொல்லப்படுறார் மறுபடியும் ரொம்ப அற்புதமாக. அப்புறமா நர்மதா அசினனு, இவ்வளவுன்னு இருந்தால் கூட எம்பெருமானுக்கு உரிமையோட கமிதுகு அவனிடத்தில் பரிகாச வார்த்தைகளை பேசுவதில் நீ நர்மதா அசின்னு அழகாக போட்டுண்டார். போட்டு அண்மையத்தை குயிக்காக பார்த்தோம்னா தேவி தான் சம்போதன பதம். தேவின்றது பிரதமா பக்தி, தேவி இது சம்போதன பதம், ஹஸ்வம் ஆயிடும். துவம் அதரே ஷோனா அபி, குச்சயோகோ துங்கபத்ரா அபி, வாச்சாம் பிரவாக நிவகே சரஸ்வதி அபி,
அப்ராக்கிருதைஹி ரசைஹி விரஜா அபி சுவாவாத்து கமிதுஹு சுவாவாத்து கோதா அபி அல்லது சுவாவாத்து கோதா அபி கமிதுஹு நர்மதா அசி நனு அப்படின்னு வச்சுக்கலாம். தேவி தேவியே கோதை பிராட்டியே துவம் நீ அதரே அதனால் திருப்பவளை செவ்வாயை பார்க்கச்சே சோனா நதி போன்று இருக்கின்றாய் செக்கச்செவைகள்னு. குச்சையோகோ துங்கபத்ராபி உன்னுடைய கொங்கைகளை பார்க்கும்போது நீ துங்கபத்ரா நதி போன்று இருக்கின்றாய். வாச்சாம் பிரவாக நிவகே வாக்குகளுடைய ஒரு பெருக்கு அந்த கூட்டத்தை பார்க்கும்போது சரஸ்வதி அப்பி சரஸ்வதி நதியாகவும் இருக்கின்றாய். அப்ராக்கிருத்தைஹி ரசைஹி பிரகிருதி சம்பந்தமே இல்லாத ஒரு தெய்வீகமான பக்தி அந்த பக்தி ரசத்தை பார்க்கும்போது உன்னுடைய பிரபந்தங்கள்லையும் உன்னுடைய காரியங்களையும் பார்க்கும்போது நீ சாட்சாத் விரஜாவே இருந்துருக்க. ரஜோகுணமே இல்லாத ஒரு சுத்தமான சாத்விகமாக இருக்கக்கூடிய விரஜ நதியாக இருந்துருக்க. அதற்கு பிறகு உன்னுடைய கணவனுக்கு உன்னுடைய நாயகனுக்கு சுவாபாவாத்துன்னு சொன்னால் இதுவும் காரணம். சுவாபாவிகமாகவே நீ கோதாவாக இருக்கின்றாய். அதற்கு பிறகு அவனிடத்தில் பரிகாச இரங்கலை சொல்லக்கூடிய தன்மை உள்ளத்தில் இருக்கிறதுனால நர்மதா அசின்னு அழகா நனு அன்றோ அப்படின்னு கோதா பிராட்டிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்துதியை செய்தார் நம்முடைய ஆச்சாரிய வள்ளல். அடுத்த ரெக்கார்டிங்கில் நம்ம 7வது பத்தியத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமத்யை கோதாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.